الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه أجمعين أما بعد அன்புள்ளம் கொண்ட மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை அழகிய படைப்புகளில் ஒன்றாக படைத்திருக்கிறான். பல்வேறு ஆற்றலோடு படைத்திருக்கிறான். அல்லாஹு வழங்கிய ஆற்றலிலேயே அபாரமான ஒரு ஆற்றல் தான் பேச்சாற்றல். பேச்சாற்றல் என்பது அல்லாஹுவின் அருட்கொடை. அதன் மூலமாகத்தான் மனிதன் மேன்மையடைகிறான், சிறப்படைகிறான். தன்னுடைய அறிவை பேச்சின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறான். ஒரு மனிதன் பேசும் பேச்சை வைத்து அவன் என்ன தரத்தில் உள்ளவன், என்ன தகுதியில் உள்ளவன் என்பதை மதிப்பிட்டு விட முடியும். பேச்சின் மூலமாகவே மனிதன் உயர்வடைகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது, ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்து பேச கற்றுத்தந்ததாக சொல்லுகிறான். எனவே தான் பேச்சை முறையாக பேசாதவர்களின் மீது நமக்கான நல்லெண்ணம் குறைந்து போய்விடுகிறது. யாராவது தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தால், பிறரை குறை சொல்வதையே தொழிலாக கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்தால் அவர் மீது இருக்கக்கூடிய மரியாதை தானாகவே மங்கி போய்விடுகிறது. தேவையில்லாத விஷயங்களை பேசுபவர்களின் மீது நமக்கு ஒரு விதமான வெறுப்புணர்வு ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பேச்சு ஒரு மனிதனின் மதிப்பை மாண்பை உயர்த்தும், அதே பேச்சு ஒரு மனிதனை தாழ்த்தவும் செய்யும். மனிதனின் தரத்தை தாழ்த்தக்கூடிய பேச்சுகளில் இருந்து நீங்கி இருப்பதற்குத்தான் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மனிதர்களிடம் அதிகம் பயப்படக்கூடிய விஷயம் எது என்பதாக கேட்கிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக நாவு என்று சொல்லாமல் தங்களுடைய நாவை பிடித்து வெளியே இழுத்து இது என்பதாக சொன்னார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக நாவு என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடாமல் தன்னுடைய நாவை இழுத்து வெளியே பிடித்து அழுத்தம் கொடுத்து காட்டினார்கள் என்று விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை ஏனோ தானோ என்று பயன்படுத்துவதற்கானதல்ல, பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. நினைத்ததையெல்லாம் பேசிவிட முடியாது, நினைத்ததையெல்லாம் கொட்டிவிட முடியாது. எல்லா வகையிலும் எது தேவை எது தேவையில்லை என்பதை உணர்ந்த நிலையில்தான் இந்த நாவு பயன்படுத்தப்பட வேண்டும். எனவேத்தான் இந்த நாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவத்தோடு சுட்டிக்காட்டியுள்ளார்கள் என்பதாக சொல்வார்கள். உண்மையும் அதுதான். எது தேவை எது தேவையில்லை என்று யோசித்து பேசுவதுதான் ஒரு மூமினின் பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் பேசினால் நல்லதை மட்டும் பேசட்டும், இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்கட்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்தது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய இரண்டு உதட்டுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் சரியாக கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவேன் என்று உறுதியளிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை நான் உறுதியளிக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த நாவு இருக்கிறதே, சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் போதுமானது, நரகத்தில் இழுத்து தள்ளுவதற்கும் போதுமானது என்பதை இந்த ஹதீஸ்களின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஷைத்தான் இந்த இரண்டைத்தான் மனிதனை கெடுக்கக்கூடிய ஆயுதமாக பயன்படுத்துகிறான். இந்த இரண்டின் மூலமாக மனிதனை மிக இலகுவான முறையில் கெடுத்து விடுகிறான். எனவே தான் இந்த இரண்டு விஷயங்கள் குறித்த ஒரு உஷார் நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்கியிருக்கிறார்கள். அஹ்மதிலே வரக்கூடிய மிக அழகான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அடியானின் இதயம் சீராக இருக்குமோ அவனின் ஈமான் சீராக இருக்கும், எந்த மனிதனின் நாவு சீராக இருக்குமோ அவன் இதயம் சீராக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக நாவின் சீரமைப்பு என்பது இதயத்தை சீரமைக்கிறது, இதயம் சீராக இருப்பது என்பது ஈமானை சீரமைக்கிறது. ஆக நாவு என்பதனுடைய சங்கிலி தொடர் ஈமானில் போய் முடிகிறது. நாவு சரியான முறையில் அமைந்துவிட்டால் ஈமான் சரியாக அமைகிறது என்பதே இந்த ஹதீஸின் மூலமாக படிக்க வேண்டிய பாடம். திருமிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவையில்லாத விஷயங்களில் விளங்கிக் கொள்ளாத ஒரு அடியார், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாத ஒரு அடியார், அவரிடத்தில் அழகிய இஸ்லாம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்பதாக சொல்லுகிறார்கள். அழகிய இஸ்லாத்தினுடைய பிரதிபலிப்பு என்னவென்று சொன்னால், அவர் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடவும் மாட்டார், தேவையில்லாத பேச்சுக்களை பேசவும் மாட்டார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாய்மையான வார்த்தை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒருவர் மரணம் அடைந்தார். அப்போது ஒரு தோழர் சொன்னார், இவர் சுவர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து, நீங்கள் அவ்வாறு சொல்லாதீர்கள்,
இவர் சுவர்க்கத்தை சொந்தமாக்கி கொண்டார் என்று சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவர் ஒருவேளை தேவையில்லாத பேச்சுக்களை பேசியிருக்கலாம், பாதிப்பில்லாத விஷயத்தில் கஞ்சத்தனம் காட்டியிருக்கலாம் என்பதாக சொன்னார்கள். ஆக தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது என்பது ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு செல்ல விடாமல் தடித்து நரகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆக நரகத்தினுடைய பண்பு சுவர்க்கத்தின் பண்பு என்று நாம் பிரித்தோம் என்று சொன்னால், சுவர்க்கத்திற்கான பண்பு என்கின்ற பட்டியலில் முதலிடத்தில் நாவை வைக்கவும் முடியும், நரகத்திற்கான பண்பு என்கின்ற பட்டியலிலும் முதலிடத்தில் நாவை வைத்துவிட முடியும் என்கின்ற அளவிற்கு ஹதீஸ்களில் நாவு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுவது நாம் பார்க்கிறோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நரகத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, முஆதே, மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒரு உரை ஒன்று ஆற்றும் அளவிற்கு நீண்டதாக பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்த்து கேட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வரிசையாக பேசி கொண்டிருப்பதையும் அமைதியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இடையிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லவா அதை சொல்லவா, நன்மையின் வாசல் என்னவென்று சொல்லவா, இதன் அடிப்படை என்னவென்று சொல்லவா, இதன் ஆரம்பம் என்னவென்று சொல்லவா என்று இடையிடையே கேட்டு ஒவ்வொன்றையும் மிக விளக்கமாக விளக்கி பேசி கொண்டிருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமைதியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தாய்ப்பாக ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நான் மேலே கூறிய எல்லா விஷயங்களையும் ஒருங்கே இணைத்து ஒரே வார்த்தையாக சொல்லவா என்பதாக சொல்லுகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை சுட்டிக்காட்டி இதை கட்டுப்பாடாக வைத்துக்கொள் என்பதாக ஒற்றை வரியில் சொல்லி முடிக்கிறார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பேசுகிற பேச்சுக்கு கூட அல்லாஹ்விடத்திலே மறுமையில் விசாரணை உண்டா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, என்ன வார்த்தையை நீ கேட்கிறாய்? இந்த விஷயத்தை நீ விளங்கிக் கொள்ளவில்லையா? நாளை மறுமையிலே மக்களை நரகத்தில் முகங்குப்புற தள்ளக்கூடிய விஷயங்களில் அதிகமானவை நாவால் அறுவடை செய்யப்பட்டவையே என்பதாக சொன்னார்கள். நாவின் மூலமாக செய்த பாவங்கள் தான் நாளை மறுமையிலே மக்களை அதிகமானவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற ஒரு மறுமை சார்ந்த ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் பேசக்கூடிய பொய், பூரம், கோல், பகட்டு, வீண் விவாதங்கள், தர்க்கங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், பிறரை குறை சொல்லுவது, மறைத்து பேசுவது, மாற்றி பேசுவது போன்ற வாயின் மூலமாக செய்யப்படக்கூடிய இந்த பாவங்கள் தான் நாளை மறுமையிலே மனிதனுக்கு மிகப்பெரும் நஷ்டமாக வந்து நிற்கும் என்பதை நாம் உஷாரோடு எண்ணி பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயிலிருந்து ஆபாசமான வார்த்தைகள் வந்ததில்லை, ஏசும் வார்த்தைகள் வந்ததில்லை, வசைபாடியும் வார்த்தைகள் வந்ததில்லை. நபி அவர்கள் கோபத்தில் திட்டும்போது கூட இந்த மனிதருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்பதை தாண்டி எந்த வார்த்தையையும் நபி அவர்கள் பேச மாட்டார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அந்த வார்த்தை அல்லாஹுவின் சந்தோஷத்திற்கான வார்த்தையாக மாறிவிடுகிறது. ஆனால் அதை பேசுகிற போது கவனமில்லாமல் தான் பேசினான், ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாக சுவர்க்கத்தை தருகிறான். அதே போன்று ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறான், அது அல்லாஹுவை கோபமடைய செய்கிறது. அதையும் அவன் கவனமில்லாமல் தான் பேசினான், ஆனால் அந்த வார்த்தையால் அவன் நரகம் நுழைகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆக ஒரு வார்த்தை ஒரு மனிதனை சுவர்க்கத்திலும் கொண்டு போய் சேர்க்கும், அதே போன்று ஒரு வார்த்தை ஒரு மனிதனை நரகத்திலும் கொண்டு போய் சேர்க்கும். எனவே வார்த்தை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், وَلَا تَسْتَوِي الْحَسَنَةُ وَلَا السَّيِّئَةُ اِدْفَعْ بِالَّتِي هِيَ أَحْسَنُ فَإِذَا الَّذِي بَيْنَكَ وَبَيْنَهُ عَدَاوَةٌ كَأَنَّهُ وَلِيٌّ حَمِيمٌ. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நன்மையும் தீமையும் சமமாகாது, நன்மையும் தீமையும் சமமாகாது, தீமையான விஷயங்களை நன்மையை செய்வதன் மூலமாக தடுக்க முடியும். அடுத்ததாக சொல்லுகிறான், நல்ல விஷயங்களை செய்வதன் மூலமாக, நன்மையான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக, நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களின் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்பதாக சொல்லுகிறான். ஆக அழகிய வார்த்தை என்பது விரோதத்தை முறித்து நட்பை உருவாக்கும் என்கின்ற அற்புதமான ஒரு தத்துவம் இந்த வசனத்தின் மூலமாக புரியப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌன வஇதா காதமஹுல் ஜாஹிலூன காலு ஸலாமா.
நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹினுடைய சிறந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் பூமியிலே நடக்கிற போது பணிவோடு நடப்பார்கள், பெருமை அடிக்க மாட்டார்கள். அவர்களிடம் யாராவது முரண்பாடாக பேசினால், குதர்க்கமாக பேசினால் அவர்கள் உனக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று நல்லோர்களின் பண்புகளில் ஒன்றை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறான். ஆக வார்த்தை என்பது ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கு போதுமான அளவுகோலாக இருக்கிறது. அதை வைத்தே அல்லாஹும் மதிப்பிடச் செய்கிறான். எனவே நம்முடைய வார்த்தையின் மூலமாக சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டுமே தவிர நரகத்தை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய நஷ்டவாளிகளை நம்மை ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பேசுகின்ற இந்த சிறந்த ஆற்றலின் மூலம் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், சரியான முறையில் பேச்சாற்றலை பயன்படுத்துவதன் மூலமாக அல்லாஹுவின் அருட்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.